சசிகலா அவர்களுடைய இல்லத்தின் முன்பு எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்களா, தொண்டர்களின் வருகை இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அங்கிருந்து களத்திலிருந்து செய்திகளை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வேல்முருகன் தற்போது நம்முடன் நிலையில் இருக்கிறார். வேல்முருகன், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, தற்போது வி கே சசிகலா கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் அரசியலை விட்டு விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கையெழுத்து வாயிலாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் தன்னுடைய அரசியல் பயணத்தை இன்று துவங்குவார் என்று அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 10:30 மணிக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்ட நினைவிடங்களுக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்துகிறார். குறிப்பாக காலையிலிருந்து தொண்டர்கள் இங்கே வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இங்கே அபிபுல்லா சாலையில் முழுவதுமாக போஸ்டர்களால் நிரம்பப்பட்டிருக்கிறது. சசிகலா அவர்களுடைய வருகையை ஆதரித்து அவர் அரசியலில் முக்கியமான இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த போஸ்டர்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்று சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அதிமுக மற்றும் அமமுகவினுடைய நிர்வாகிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் கேட்கலாம், சார் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் அரசியலிருந்து விலகுவதாக சொல்லியிருந்தாங்க, இப்போ இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? புரட்சி தலைவி அம்மா வழிநடத்திய அதிமுக சிறந்த தலைமை இல்லாமல் சட்டசபை எலெக்ஷன்லையும் உள்ளாட்சி தேர்தலையும் மிகவும் தோல்வி அடைஞ்சிது. சிறந்த தலைமைன்னா அது அதிமுகவுக்கு சின்னமாக தான், எங்கள் நிரந்தர பொதுச்செயலர் சின்னமாக தான். அவங்க அதிமுக வழி நடத்தினா தான் வர எம்பி எலெக்ஷன்லேருந்து அதிமுகவை காப்பாற்ற முடியும். என்ன மாதிரி அடிமட்ட தொண்டர்லேருந்து சொல்கிறேன், அதிமுகவுக்கு வந்து இப்போ ஒரு தலைமை சிறந்த தலைமை இல்லாமல் ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கு. உடனடியாக சின்னம்மா வந்து தொண்டர்கள் நலன் கருதி அதிமுகவுக்கு தலைமை ஏற்கணும். இனிமேல் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அரசியல் சரியில்லை. அதிமுக சரியான தலைமையே கிடையாது. அம்மா அதுக்கப்புறம் சரியான தலைமை இல்லை, ஒப்படைச்சிட்டு போனாங்க. எடப்பாடி வீணாகிட்டார் அதிமுகவே. இனிமேல் சிறப்பாக இருக்கும். அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கை என்பது சசிகலா ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்று 10:30 மணிக்கு அவருடைய முதற்கட்ட அந்த அரசியல் பயணத்தை விலகுவதற்கு பிறகு அதற்கு எடுக்கக்கூடிய அந்த முக்கியமான முடிவை தற்போது எடுத்திருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரும் அதே போல பல்வேறு நிர்வாகிகளும் இன்று வி கே சசிகலா அவர்களை இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற பயண திட்டங்களுக்கு முன்னதாக முக்கியமான சில நகர்வுகளும் இருக்கிறது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் தியானம் செய்துவிட்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பார். அதில் மீண்டும் தன்னுடைய அரசியல் பயணம் குறித்த அந்த முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஷ்ணு, நன்றி. வேல்முருகன் களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக. தற்போது நமது செய்தியாளர் வேல்முருகன் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய இல்லத்தின் முன்பு என்ன நிலவரம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எங்கள் களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம்.